Hi guys. Hello everyone. Hello guys. நான் வந்து ரோகேஷ். நான் சல்மான். நான் சௌடேஷ் குமார் பேசுறேன். நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்ப்புகோட்டன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். நாங்க வியட்நாம்ல வந்து நேந்தோ யுனிவர்சிட்டி ஆஃப் ஃபார்மசி அண்ட் மெடிசின்ல செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடண்டா இருக்கறேன். நம்ம ஊர் பிரைவேட் காலேஜோட இங்க வந்து படிக்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். செகண்ட் இயர் இப்போ தான் ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வியட்நாம் வந்தப்ப நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டடீஸ்க்குலாம். அப்புறம் போக போக வந்துட்டு வியட்நாமிஸ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரைவேட் காலேஜுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வந்து யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அகாடமிக்ஸ், அனடமிக் கேடாவர்ஸ் எல்லாமே சூப்பராக போச்சு. அவங்களோட டீச்சிங் மெத்தடே நம்மளுக்கு இந்தியாவை கம்பேர் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் காலேஜ் பற்றி சொல்லணும்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்தியாவிலலாம் வந்துட்டு எப்படி தியரி எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுவோம், ப்ளஸ் நிறையா நம்மளுக்கு புக்ஸ்லாம் கொடுத்து நம்ம நிறையா படிக்க சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் வியட்நாமில் அப்படி கிடையாது. ஸ்டாஃப்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஜாலியாகவே பேசி பழகினாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பிடிஎஃப், பிபிடி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சப்ளை பண்ணி நம்மளை வந்துட்டு அதுலேருந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வச்சுட்டு நம்மளுக்கு கண்டென்ட் நாலேஜை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க வியட்நாமில். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஸ்டாஃப்ஸோட அவங்க ஜாலோ கூட கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் வியட்நாம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ காசு கட்டி இந்தியாவில் படிக்கிறதுக்கு சொல்லப்போனால் நீங்கள் வியட்நாம்லேயே வந்து படிக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது பர்சனாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணலாம். பட் இப்போ எதுவும் பெருசாக எதுவும் ட்ராபேக்லாம் வராது. நீங்கள் எப்போ கேட்டிங்களும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதனால சொல்லுவாங்க. அதே 18 சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம இங்கேயும் படிச்சுட்டு இருக்கிறோம். அண்ட் ஐரா ஃபுட் வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட் வந்து எந்த குறையுமே இல்லை. ஃபஸ்ட் இயர் படித்து முடிச்சிருக்கிறேன், எனக்கு எப்படி முடிச்சனே தெரில. அகாடமிக்ஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் கொடுப்பாங்க, அது எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளிநாட்டில் படிக்கிறோமே இந்த மாதிரி லைசன்ஸ் பிரச்சனை அப்புறம் கெடவர் இருக்குமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே படிக்கலாம். லைக் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அகாடமிக்ஸ் அண்ட் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வியட்நாமில் வந்துட்டு அவங்களோட கெடவர்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டியிலலாம் லேப் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுலேருந்து காலேஜ் வந்துட்டு லைக் அரௌண்ட் ஒரு 100 to 150 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், வாக்கபிள்லாம் போயிட்டு வந்துடலாம். லோக்கல்ஸு அந்த ரேசிசம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. பெருசாக வேறு எதுவும் இஷ்யூஸ் கிடையாது, எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. ஊரை விட்டு வந்த பிரச்சனை அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படி ஊர் ஹோம் சிக்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இங்கேருந்து கிளம்பி பார்த்துட்டு வந்துக்கலாம். நீங்கள் வந்து படிக்கணும், ஜாலியாக படிக்கலாம். இங்கே தான் இன்டர்ன்ஷிப் வந்துட்டு அவங்க ஊர் பீப்பிள்ஸ் வச்சு எங்களோட இன்டர்ன்ஷிப்லாம் பண்ண வராங்க. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. ஊரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுட்டும் நம்ம ஃபுட் இருக்குது, வெளியே போனாலும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு வரலாம். நிறைய பிளேசஸ் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக படிக்கிறதுக்கு வியட்நாம் வந்து பெஸ்ட். முடிச்ச வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் தான் நான் முடிச்சிருக்கிறேன். தேங்க்யூ.